இந்தியாவோட ஆல் டைம் சிறந்த கேப்டன் யார் அப்படிங்கிறத வீடியோ நல்லா பார்த்து யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ரோஹித் சர்மா. இவர் ஐபிஎல்ல 5 வாட்டி கப்பு வாங்கினதுனால இந்தியன் கேப்டனாக தூக்கி போட்டாங்க. ஆனால் 2 வாட்டி ஆசியா கப்பை தான் வாங்க முடிஞ்சது. T20 உலக கோப்பையில் செமிஃபைனல், இந்த வருஷம் நடந்த வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வந்து கப்பை வாங்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தால் கூட இந்த வருஷம் நடக்கிற T20 உலக கோப்பையை எப்படியாவது வாங்கி நான் சிறந்த கேப்டன் ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கார். அதுக்கு முன்னாடி நம்ம குப்பத்துடைய மற்ற சப்ஸ்கிரைபர்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது இடத்துல நம்ம கேப்டன் கோலி கிங் கோலி தாங்க இருக்கார். இவர் 3 ஃபார்மெட்லேயும் கேப்டன் ஆனதுக்கப்புறம் இந்தியன் டீம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வாங்குவாங்கன்னு பார்த்தாங்க, அங்கேயும் முடியல. 2019 வேர்ல்டு கப்லேயும் டோனி வந்து ரன் அவுட் ஆனதுனால செமிஃபைனலில் தோற்று கப்பை வாங்க வழியாக போனாங்க. டெஸ்ட்டில் வந்து நம்பர் 1 டீமாக வச்சது நம்ம கோலி தான். டீம் எல்லாம் வந்து ஃபயரியாக பவுலிங் போட்டு எதிர் நாட்டுக்கு கூட போய் அங்கே அவங்கள தோக்கடிச்சுட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற ஒரு சிறந்த கேப்டன் லக் இல்லாதனால ஐபிஎல் ட்ராஃபி வாங்க முடியலையே தவிர இவர் ஒரு சிறந்த பிளேயர், சிறந்த கேப்டன் டவுட்டே கிடையாது. அண்டு 3வது இடத்துல யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தாதா சௌரவ் கங்குலி. ஜெயிச்சதுக்கப்புறம் சட்டையை கழட்டி தலைக்கு மேலே சுத்துற ஒரு பிளேயர் அப்படின்னா நம்ம மனுஷன் தான். அந்த காலத்திலேயே ஒரு யங் டீமை சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக், ஜாகிர் கான், ஹர்பஜன் சிங்னு இருக்கிற டீமை உருவாக்கி வச்சதுனால தான் டோனிலாம் வந்து கேப்டன் ஆகி கப் அடித்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனுஷன் 2003 ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டான ஃபைனலில் கப்பு வாங்குவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, இருந்தால் கூட தோற்று வெளியே போனார். இருந்தாலும் ஒரு நல்ல கேப்டன், நல்ல பிளேயர், அதனால 3வது இடத்துல இருக்கார். 2வது இடத்துல யார் அப்படின்னா இந்தியாவுக்காகவே உலக கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக உலக கோப்பையை வாங்கி கொடுத்த கபில் தேவ் என்னும் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு அருமையான மனுஷனு கூட, ஒரு நல்ல மனுஷன், ஃபஸ்ட் டைம் உலக கோப்பையை வாங்கி கொடுத்துட்டு போனார். அதனால் அவர் 2வது இடத்துல இருக்கார். ஃபஸ்ட் இடத்துல டவுட்டே இல்லை, 3 ICC ட்ராஃபியை வென்ற ஒரே கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட் வரலாற்றிலேயே. அந்த கேப்டன் இந்தியன் கேப்டன் தான் MS தோனி. 2007 வந்தவுடனே T20 உலக கோப்பை, 2011 28 வருஷம் கழித்து ஒரு 50வது உலக கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதாவது இங்கிலாந்தில் நடக்குது, அந்த இங்கிலாந்து டீமையே ஒரு 25 ஓவர் மேட்ச் மாதிரி நடக்குது. அந்த மேட்சை ஜெயிக்க வச்ச காரணம் அந்த கேப்டன், இவருடைய அந்த முடிவுகள் தான். அப்படிப்பட்ட கேப்டன் ஐபிஎல்லே 5 வாட்டி கப்பு, 6வது வாட்டி லோட் ஆகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் T20 ஒன்டே டெஸ்ட்டில் இந்தியன் டீமை உலகத்துக்கே தெரிய வச்ச ஒரு தன்னலமற்ற கிரிக்கெட் வீரர்னே சொல்லி ஆகணும். டோனி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இவர் தாங்க நம்பர் 1 கேப்டன். இப்படி 5 கேப்டன் நம்ம சொல்லிட்டோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச கேப்டன் அண்ட் பெஸ்ட் கேப்டன் நீங்கள் நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கோபத்தொட்டி FM சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.